அருமையான ஒரு ஜீனியஸ்க்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் கம்போஸ் பண்றத கேக்குற ஃபார்ச்சூன் எனக்கு இருந்தது. ராஜா சார் ஒரே ஒரு தடவை படம் பார்ப்பாரு. முதல்ல ஒரு தடவை கதை சொல்லியிருப்போம் ஸ்டார்ட் பண்ணும்போது சிச்சுவேஷனுக்காக சார் சிச்சுவேஷனுக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை வந்து படம் பார்ப்பாரு. அதுக்கு அடுத்த நாள் ரீல் போட்டோம்னே உட்கார்ந்து அந்த ஃபுல் ரீலுக்கு அப்படியே கம்போஸ் பண்ணிட்டு வாசிப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் எப்படி அப்படி ஒரு மெமரி பவர் அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அவருடைய பாடல்கள் காதல போற அதே சமயத்துல உடனே நம்ம இதயத்துக்குள்ளேயும் போயிடும். ஸ்ட்ரைட் டு தி ஹார்ட். பாடுவதாகட்டும் சில விஷயம் சினிமாவை பற்றி சினிமா இசையை பற்றி என்னுடைய புரிதல் அல்ல, புரிதலில் ஏற்பட்ட மாறுதல்களுக்கு முக்கிய காரணம் கிடையாது. என்னுடைய படத்தின் இசை யார் மியூசிக் பண்ணாலும் நன்றாக இருப்பதற்கு காரணம் கூட இதுவாக இருக்கலாம் என்று நான் சந்தேகம் இல்லாமல் சொல்றேன். ஒரு வாழ்க்கை, ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, ஒரு ரஜினி, ஒரு இளையராஜா சார்.